அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து நான் உங்கள் பொறியாளர் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். 100 நாள் 100 வீடியோ 100 கேள்வி இந்த சீரீஸ்ல வந்து இன்னைக்கு என்ன கேள்வின்னு பார்க்கலாம். மாடிப்படிக்கட்டு வீட்டுக்கு வெளியே அமைப்பதை விட வீட்டுக்குள் அமைப்பதால் சற்று செலவு கூடுதலாகும் என்று கான்ட்ராக்டர் கூறுகிறார், இது எதனால் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். வீடு கட்டும் பொழுது ரெண்டு டைப்பாக ஸ்டேர்கேஸ் அமைச்சிக்க முடியும். ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்டேர்கேஸ், ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டேர்கேஸ். ஒன்று வெளியில் வைக்கிறது, ஒன்று வீட்டுக்குள்ளே வைக்கிறது. வீட்டுக்குள் வைக்கிற ஸ்டேர்கேஸ் கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் வீட்டுக்குள்ளே அமைக்கும் போது அதனுடைய ஸ்டேர்கேஸ் வந்து மேலே நேரம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ஓப்பனுக்கு வந்து ஸ்டேர்கேஸ் ஹெட்ரூம் போட வேண்டியது வரும். அதேமாதிரி உள்ளுக்குள்ளே வைக்கிறனால கிரானைட், அப்புறம் வந்து டைல்ஸ், இல்லைன்னா வேறு ஏதாவது வுட்டன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது அந்த ரைசர் அண்டு த்ரெட்டில் வந்து ரைசர் அண்ட் த்ரெட்டில் நீங்கள் கொஞ்சம் ஆர்னமெண்ட்லாம் பண்ண வேண்டி வரும். ஸோ அதனால் செலவு கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டேர்கேஸ் அமைக்கும் போதும் வெறும் சாதாரண ஸ்டேர்கேஸாக இல்லாமல் ஸ்டேர் வந்து டிசைனாக, அதாவது ஸ்பைரலாக கூட அமைப்பாங்க. அதேமாதிரி அது அதில் வைக்கக்கூடிய ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக வைக்க வேண்டிய ஹேண்ட் ரெயில் வைக்கலாம், இல்லை கிளாஸ் அமைப்புகள் ஏதாவது பண்ணி பிராஸ் உடைய அமைப்புகளும் கூட பண்ணி ஸ்டேர்கேஸுடைய ஹேண்ட் ரெயில் வைக்க வேண்டி வரும். ஸோ அந்த இதையெல்லாம் பார்க்குறப்போ அதோடைய செலவு வந்து வெளியில் வைக்கிற ஸ்டேர்கேஸ் விட உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டேர்கேஸ் உடைய செலவு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். வெளியில் வைக்கிற ஸ்டேர்கேஸ் வந்து சாதாரணமாக படியை கூட, சாதாரண பூச்சில் கூட, பிளாஸ்டிக்கில் கூட நம்ம படியை பூசிக்கலாம். அதேமாதிரி ஹேண்ட் ரெயில் வந்து ஒரு சாதாரண எஸ்எஸ் அல்லது வந்து ஒரு எம்எஸ்ல கூட ஹேண்ட் ரெயில் வச்சுக்கலாம். அதேமாதிரி வெளியில் வைக்கிற ஸ்டேர்கேஸ்க்கு வந்து ஹெட்ரூம் வராது, அதனால் இது செலவு கம்மியாகவும் உள்ளுக்குள்ளே வைக்கிறது கொஞ்சம் செலவு அதிகமாகவும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.